காலைக்கதிர் டிவி யூடியூப் தள நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். ஜெரோம் பெர்னாண்டோ, ஞானசார தேரர் ஆகிய இருவரும் நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றவர்கள். இருவரும் மதவாதிகளே. புத்த சாசனத்துக்கு பாதிப்பு என்று குறிப்பிட்டுக் கொண்டு உண்மை பிரச்சனைகளை மூடி மறைக்கும் செயற்பாடுகள் மாத்திரமே முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்வாறு குற்றம் சாட்டியிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயல்படும் சுதந்திர மக்கள் சபையின் பிரதிநிதி டிலான் பெரேரா. நாட்டில் கடந்த காலங்களை காட்டிலும் தற்போது சமூக விரோத செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. கடந்த 5 மாத காலத்துக்குள் மாத்திரம் 27 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதோடு அதனால் 19 பேர் உயிரிழந்துள்ளார்கள். போதைப்பொருள் வியாபாரம், பாதாள குழு செயற்பாடு என்பன பகிரங்கமாகவே இடம்பெறுகின்றன. மேல் மற்றும் தென் மாகாணங்களில் பாதாள குழுவின் செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகியுள்ளது. நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கு முறையாக பேணப்படுவதில்லை. புத்த சாசனத்துக்கு பாதிப்பு என்று குறிப்பிட்டுக் கொண்டு நாட்டின் உண்மை பிரச்சனைகளை மூடி மறைக்கும் செயற்பாடுகள் மாத்திரமே முன்னெடுக்கப்படுகின்றன. அரசாங்கத்துக்கு சார்பாக செயல்படும் ஒரு சில ஊடகங்களும் இவ்வாறான விடயங்களுக்கு மாத்திரம் முன்னுரிமை வழங்குகின்றன. மத போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ குறிப்பிட்ட கருத்து முறையற்றது. இவ்விடயத்தில் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் பின்னணியில் அந்த விடயம் அரசியலுக்காகவும் நாட்டின் பிரதான பிரச்சனையாகவும் பேசப்படுகிறது. ஜெரோம் பெர்னாண்டோவின் விவகாரத்துக்கு பின்னர் தற்போது நகைச்சுவை மேடை பேச்சாளர் நட்டாஷா எதிரி சூரி என்பவரின் விவகாரம் பிரதான விடயமாக பேசப்படுகிறது. மத போதகர் ஜெரோம் பெர்னாண்டோவின் விவகாரத்தை தொடர்ந்து கடந்த காலங்களில் தலைமுறைவாகியிருந்த பலர் தற்போது வெளிவந்துள்ளார்கள். ஜெரோம் பெர்னாண்டோ, ஞானசார தேரர் ஆகிய இருவரும் நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றவர்கள். இருவரும் மதவாதிகளே. தேவையில்லாத பிரச்சனைகளை மாத்திரம் அவர்கள் தோற்றுவிக்கிறார்கள் என்றும் டிலான் பெரேரா குற்றம் சாட்டியிருக்கிறார். செய்திகளையும் இன்னும் பல பயன்மிக்க சுவாரஸ்யமான காணொளிகளையும் பார்ப்பதற்கு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.